திருவள்ளுவர் மற்றும் அம்பேத்கரை இழிவாக பேசிய விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பின் முன்னாள் மாநில தலைவரும் இந்துத்துவா பேச்சாளருமான RBVS மணியன் இன்று அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியில் அம்பேத்கர், திருவள்ளுவர், தமிழ் அறிஞர்கள் உள்ளிட்ட தலைவர்களை RBVS மணியன் ஒருமையில் இழிவாகவும் அவதூறாகவும் பேசியிருந்தார். குறிப்பாக சாதி மத ரீதியிலான கருத்துக்களையும் விரும்பத்தகாதவாறு வன்முறை பரப்பும் வகையில் பேசியதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவரது பேச்சு சமூக ஊடகங்களில் வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் தங்களது எதிர்ப்பையும் கண்டனத்தையும் தெரிவித்தனர். மேலும் அவரை கைது செய்ய வேண்டுமென பலரும் சமூக ஊடகங்களில் வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் RBVS மணியனை சென்னை தியாகராய நகரில் உள்ள அவரது வீட்டில் இன்று அதிகாலை சென்னை தெற்கு காவல் இணை ஆணையர் தலைமையிலான தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து இந்துத்துவா பேச்சாளர் RBVS மணியனை ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.